அனைவருக்கும் வணக்கம். எதை பற்றி இன்றைக்கி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டா, எம்எஸ்சி படித்த மாணவர்கள் பிஹெச்டி பண்ணணும், அதுக்கு என்ன வழிமுறை, பிஹெச்டி பண்ணால் நம்ம என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பிஜி கோர்ஸ், பிஜி எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட்ஸ் சயின்ஸ், பிஹெச்டி பண்ணுறதுக்கு எலிஜிபிள். பிஹெச்டிங்கிறது டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி, அதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு, அந்த டாபிக் செலக்ட் பண்ணி அந்த டாப்பிக்கில் வந்து ஹையர் அண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது. அந்த ஆராய்ச்சி பண்ணி அதை யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணால், யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எக்ஸாம்லர் வச்சு எவால்யூஷன் பண்ணி, நம்ம இன்டர்னல் எக்ஸாம்லர், எக்ஸ்டர்னல் எக்ஸாம்லர், ஃபாரினுக்கு நம்மளுடைய ரிப்போர்ட் அனுப்பி, அந்த ஃபாரின் அனுப்பி அந்த ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தது அப்படின்ட்டா, அதை எவால்வேட் பண்ணி உங்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கணும். சரி, டாக்டர் பட்டம் வழங்குறதுனால என்ன சார் இருக்குது அப்படின்ட்டா, இப்போ நோபல் ப்ரைஸ் கெமிஸ்ட்ரிக்கு, ஃபிசிக்ஸ், மேக்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டா, நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரைஸ். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ரிசர்ச், ஒரு ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது, புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோபல் ப்ரைஸ் வந்து தருவாங்க. அது மாதிரி நோபல் ப்ரைஸுங்கிறது ரொம்ப பெரிய ரிசர்ச் அளவில் பண்ணி நமக்கு கிடைக்கிற ஒரு பாயிண்ட். இதுக்கெல்லாம் என்ன பேஸ் அப்படின்னா, இந்த பிஹெச்டிங்கிற ஒரு படிப்பு நீங்கள் வந்து படிக்கணும். அந்த படித்தா தான் நீங்கள் அந்த லெவலுக்கு போக முடியும். ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் அதில் டெப்த்தாக ஆராய்ச்சி பண்ணி, அது சம்மந்தமாக நீங்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டு, அந்த அறிக்கையிலோட ஒரு கண்டுபிடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்ட்டா, அது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அந்த மாதிரி ஒவ்வொரு கண்டுபிடிப்புகள் தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் மாற்றி போட்டிருக்கு. அதுக்கு இந்த பிஹெச்டி டிகிரி தான் மெயின் காரணமாக இருக்குது. அது சும்மா எடுத்துவோமா பண்ணுமா அப்படின்னு சொல்லி பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு ரெகுலேஷன் இருக்குது, ஒரு ட்ரைனிங் இருக்குது, ஒரு பாடங்களை வந்து நம்ம கற்றுக்கிற முறை இருக்குது. இதை ஒவ்வொரு மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கற்றுட்டு படிக்கணும். அப்போ பிஜி முடித்த உடனே எங்கெங்கே ஜாயின் பண்ணலாம், அதாவது பிஹெச்டி அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி கண்ட்ரோல், யூனிவர்சிட்டி ரிசர்ச் சென்டர், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சுக்குனே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் லெபோரட்டரி, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி அதுக்கு பர்மிட் கொடுத்துருக்கு. அப்படின்னா அங்கே லேப் இருக்குது, லெபோரட்டரி இருக்கும், ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லைப்ரரி இருக்கும், எல்லாமே அங்கே இருக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். ஏதோ ஒரு டாபிக் யாரோ ஒருத்தர் இது வரைக்கும் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க, நாம் அந்த டாபிக் எடுத்து திருப்பி அதில் ட்ராவல் பண்ணி வேற ஒரு கண்டுபிடிப்புகளை வந்து அதில் சொல்லலாம். அப்போ நீங்கள் இப்படி படிக்கிறதுக்கு பிஜி படித்த மாணவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆகிறாங்க. நல்ல கைட்ஸ், அதாவது கைட்ஸ் அப்படின்னா சூப்பர்வைசர் நம்ம சொல்லுவோம், அவர் என்ன அப்படின்ட்டா, ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு பேராசிரியர் யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பேராசிரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு கைட் பண்ணக்கூடிய எலிஜிபிலிட்டியை அவங்க வச்சுருக்கணும். அப்போ அந்த அவங்க அதில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த சூப்பர்வைசர் கைடு சொல்கிற அட்வைஸையும் வழிகாட்டுதலையும் பயன்படுத்தி நம்ம ஆராய்ச்சி செய்யணும். ஆராய்ச்சி செஞ்சு நிறைய ஆய்வு கட்டுரைகள், அதாவது ஆர்டிகிள்ஸ் நம்ம சொல்லுவோம், இன்டர்நேஷ்னல் லெவலில் அதில் பப்ளிஷ் பண்ணணும். அந்த பப்ளிஷ் பண்ணி நம்ம ஒவ்வொரு இடங்களையும் நம்ம காட்டணும். அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணும்போது நம்மளுடைய ஆர்டிக்கல் மிகப்பெரிய விஷயங்களாக இருந்துச்சு அப்படின்ட்டா, ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் வந்து நிறைய எடுத்து படிப்பாங்க. அப்போ அது சம்மந்தமாக ஆர்டிக்கல் படிக்கும்போது அது சம்மந்தமாக ஆராய்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து எடுத்து பயன்படுத்துவாங்க. அப்போ அதில் இருந்து ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அது அதுக்கு ஆத்தன்டிக் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தா அது நீங்களாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சி பப்ளிஷ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பிஜி மாணவர்கள் இப்போ இதுக்கு யூனிவர்சிட்டியில் எங்கே ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டா, காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபார் ரிசர்ச்சுக்கு வந்து கால் ஃபர் பண்ணுவாங்க. இப்போ எல்லா யூனிவர்சிட்டியில் கால் ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு நீங்கள் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுனா அதில் ஒரு மார்க் தருவாங்க. அந்த மார்க் அடிப்படையில் நீங்கள் வந்து எந்த கல்லூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிஜிபிலிட்டி இருக்கோ அந்த கல்லூரிக்கோ அல்லது பல்கலைக்கழகத்துக்கோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது தகுதி உள்ள எலிஜிபிலிட்டி உள்ள கைட்ஸ், அதாவது சூப்பர்வைசர்ஸ் அவைலபிளாக இருந்தாங்க அப்படின்ட்டா, அந்த கேண்டிடேட் கூப்பிட்டு நல்லா நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்குண்டான விருப்பத்தோடு காட்டினீங்க அப்படின்ட்டா, எந்த மாதிரி ரிசர்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் அவர்கிட்ட சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவரை பிடிச்சிருந்தா எடுத்துக்குவாங்க. இது ஒரு வழி. அடுத்தது, எம்எஸ்சி ஃபைனல் இயர்லேயே நீங்கள் அந்த யூஜிசி நெட் ஜேஆர்எஃப் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் போட்டேன். அந்த யூஜிசி சிஎஸ்ஏஆர் நெட் கிளியர் பண்ணியிருந்தாலோ அல்லது ஜேஆர்எஃப் கிளியர், அந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்ட்டா, நிறைய இடங்களில் ஐஐடி, என்ஐடி, அப்புறம் ஐஐசி, பெங்களூர், இந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்ட்டா, கேட் எக்ஸாம் இதெல்லாம் கிளியர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபெலோஷிப் உங்களுக்கு இருக்கும். ஃபெலோஷிப் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு சேலரி மாதிரி கொடுக்கும். அந்த சேலரியை வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா,
அந்த சேலரி உங்களுக்கு மாதம் மாதம் அக்கௌண்ட்டில் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம், அதை ஒரு ஜாப்புக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ முழுமையாக நீங்கள் ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபினான்ஸ் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது ஒரு அறிவு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான குவாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்த்துக்க முடியும். அதுக்காக கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தந்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை இப்போ பையன் இப்போ செகண்ட் இயர் படிக்கிற எம்எஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்போஸராக எடுத்து இந்த சப்ஜெக்ட்களெல்லாம் படித்து அதை கிளியர் பண்ணுங்கள். அதை கிளியர் பண்ணிங்க அப்படின்னா ஜேஆர்எஃப்ங்கிறது ஒன்று நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, யூஜிசி ஜேஆர்எஃப் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் இந்த மாதிரி இடங்களெல்லாம் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு தானாக அமையும். நல்ல கைட்ஸ் கிடைப்பாங்க, நல்ல ரிசர்ச் நோபல் ஆராய்ச்சிகளாக வந்து லிங்க் வச்சுருக்கிற ப்ரொஃபஸர்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்குவாங்க. அப்போ அவங்ககிட்ட சேர்ந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போது நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம். அப்போது அந்த உலகத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி தரலாம். ஸோ அதனால் மாணவர்கள் வந்து பிஜி முடித்தா நம்ம இனி அடுத்து வேலைக்கு போகணும் அப்படின்னு இல்லாமல் நான் ரிசர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு முடிவுகளை நீங்கள் எடுங்க. அப்போ அந்த யூனிவர்சிட்டி ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அதை நீங்கள் போய் கிளியர் பண்ணணும். கால் ஃபர் ஆகிறப்போ நீங்கள் அதை என்ட்ரன்ஸ் எழுதி அந்த அப்ளை பண்ணி எந்தெந்த கல்லூரியிலோ அல்லது யூனிவர்சிட்டியோ நீங்கள் போகும்போது உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கைட்ஸ் வந்து கிடைப்பாங்க. நீங்கள் ரிசர்ச் அழகாக பண்ணலாம். இந்த ரிசர்ச் பிஹெச்டி முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் மினிமம் பீரியட், அதாவது ரெகுலரில் பண்ணால் 3 வருஷம், 3 வருஷங்கிறது 4 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், ஒரு சிலர் 10 வருஷம் கூட பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ரிசர்ச்ங்கிறது எப்படின்ட்டு நம்ம உள்ள இன்வால்வ் ஆகி நம்ம நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணணும். நல்லா ரெப்யூட்டட் ஜேர்னலில் நல்ல ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்ட்டா நமக்கு ரெப்யூட்டேஷன் கிடைக்கும். அப்போ வந்து நீங்கள் அதை தீசை சப்மிட் பண்ணும்போது இன்னும் இன்டர்னலாக எவாலுவேஷன் பண்ணுறவரும் உங்களுக்கு வந்து ஹைலி கமெண்ட் எடுத்துருவார், ஃபாரின்ல எவாலுவேட் பண்ணுறவரும் உங்களுக்கு ஹைலி கமெண்ட் எடுத்துருவார். இதனால் என்ன சார் நமக்கு வருது அப்படின்னா உங்களோட தீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி கமெண்டட் அப்படின்னா நீங்கள் பண்ணியிருக்கிற ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கமெண்டடாக இருக்குது அப்படின்னா பேசக்கூடிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேரை வாங்கும்போது இந்த ரிசர்ச் இதோட நிற்காது, இந்த டிகிரியோட நிற்காது, அதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் கல்லூரியிலையோ அல்லது பல்கலைக்கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அந்த ரிசர்ச் மறுபடியும் கண்டினியூவாக உங்களுக்கு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, நீங்கள் அவங்களுக்கு வந்து அதை கண்டினியூ பண்ணி கொண்டு போகும்போது உங்களோட லைஃப் டைமில் ஒரு ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் அதனால் இருக்கும். யூஜிசி அதாவது வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் யூஜிசி சிஎஸ்சிஆர் டிபிடி இந்த மாதிரி ஃபண்டிங் ஏஜென்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கான்செப்ட்களை நீங்கள் எழுதி அனுப்பும்போது அவங்க ஃபண்டு வந்து நிறையா தருவாங்க. இதனால் ஃபண்டுகளை வந்து வாங்கி நிறைய விஷயங்களை நம்ம செய்யும்போது ஏதாவது இன்வென்ஷன் நம்ம பண்ணால் நம்ம உலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி படித்த மாணவர்கள் நீங்கள் பிஹெச்டி ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகள் இது தான். ஃபஸ்ட்டு வந்து யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும், என்ட்ரன்ஸ் எழுதணும், எக்ஸாம் கிளியர் பண்ணணும், கைட்ஸ் செலக்ட் பண்ணணும். கைடு செலக்ட் பண்ணினா கைடு அதாவது கைடுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணணும், கைடு உங்களையும் செலக்ட் பண்ணுவார், அவர் டாபிக் தருவார், அதை வச்சு நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். இதை முடித்தா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய இடங்களில் நான் சொன்னது தான், காலேஜ் ப்ரொஃபஸராக நீங்கள் கண்டிப்பாக வரலாம், ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து சயின்டிஸ்ட்டாக நீங்கள் போகலாம், நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் பண்ண போகலாம், பிடிஎஃப்னா போஸ்ட் டாக் ஃபெலோஷிப்னு சொல்லி ஃபாரின் இந்தியன் எல்லா ஸ்டேட்டுக்கு நீங்கள் போகலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் ஒரு டீச்சராக நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டீச்சர் மீன்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்குள்ளே நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ இந்த மாதிரி நீங்களோட உங்களோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சி சம்மந்தமாக நீங்கள் கொண்டு போகும்போது அது பல்வேறு இடங்களில் வந்து உங்களுக்கு உங்களோட வாழ்வை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி படித்த மாணவர்கள் பிஜி படிக்கின்ற மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதை தெரிஞ்சு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ராக் அதாவது வழியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணணும், நான் இதுதான் பண்ண போகிறேன். அதே மாதிரி சப்ஜெக்ட் செலெக்ஷன் பண்ணுறது எந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த டாபிக் நீங்கள் எடுக்கணும், ஆர்கானிக்னா ஆர்கானிக், இன்ஆர்கானிக்னா என்ன ஃபிசிக்கல். ஸோ இந்த மாதிரி எந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அந்த டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கில் நீங்கள் படித்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் உங்கள் ப்ரொஃபைல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணுங்கள். அதனால் வந்து எம்எஸ்சி முடித்தா நீங்கள் கண்டிப்பாக பிஹெச்டி ஜாயின் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிவிட்டு ஃபர்தராக அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸோ இல்லை வேறு கமெண்ட்ஸோ ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நான் உங்களுக்கு அதுக்குண்டானது பதிலாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.